போக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே போலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மத்தாச்சார்ய பர்ஜந்தாம் வந்தே குரு பரம்பராம் சயனமிங்கே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கதி நாரத சயனமிங்கே மண்ணும் விண்ணும் மகிழ தேவர்க்கும் மனிதர்க்கும் அருள அருவமாய் உருவமாய் திகழ்கின்ற பெருமான் பேரலையாய் பெருமலையாய் நிற்கின்ற அரங்கனின் பகல் பத்து வைபவத்தின் ஒன்பதாம் திருநாள் சிறப்பு தொகுப்பின் இரண்டாம் பகுதியினை நம் புதுயுகம் தொலைக்காட்சி வழியே பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு வணக்கம். முப்பத்து தேவர்கள் சூண்டிட திகட்டும் கேட்குது வேத கோஷம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திகட்டும் கேட்குது வேத கோஷம் நாபி கமலத்தில் நான் முகம் வீற்றிட நாரதன் வீணையில் தேவகானம் லோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே ஆயர் பாடியிலே ஓடித்திருந்ததால் நோகும் திருவடி சக்கரம் எடுத்து களிரினை காத்தவன் சங்கெடுத்து பாரதம் தந்தவன் சொல்லெடுத்து கீதை அருளியவன் நம் பெரிய பெருமான் இன்றைய தினம் முத்து சட்டை முத்து மாலை முத்து அபயஹஸ்தம் முத்து கொண்டை என்று திருமேனி முழுவதும் முத்துக்கள் சாற்றிக்கொண்டு முத்துக்குறி வைபவத்தை அனுபவித்து இன்றைய தினம் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழியின் எட்டாம் பத்தில் இரண்டாம் திருமொழி தெல்லியீர் தேவர்க்கும் என்ற பாசுரத்தில் தொடங்கி 200 பாசுரங்களை கேட்டருளி முத்துக்குறி வைபவத்தை கண்டருளி தன் சன்னதி எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் அண்ணல் திருமேனி தாங்கிடும் அற்புத கோலம் எங்கே சந்திர சூரிய நின்று வணங்கிட பல்லாண்டு பாடிடும் கோஷ்டி எங்கே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே ரங்கராஜனவன் கைத்தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே அந்த ரங்கம் தன்னில் அந்த ரங்கன் வாழ என்றும் அருள் செய்யும் ஸ்ரீநிதியே வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே
பெரிய பெருமாள் இரண்டாம் பிரகாரத்தில் முத்துக்களால் வேலைப்பாடு செய்யப்பட்ட அரக்கு நிற மேலங்கி, மஞ்சள் வஸ்திரம், முத்து மாலை, முத்து அபயஹஸ்தம், முத்து கொண்டை என்று திருமேனி முழுவதும் முத்துக்களால் உடுத்தி என்னப்பனாய், பொன்னப்பனாய், மணியப்பனாய், முத்தப்பனாய் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே பெருமாளுக்கு தாம்பூலம் அளித்து பின் கைங்கரியக்காரர்கள் சார்பில் நைவேத்தியம் கண்டருளப் பண்ணப்படுகிறது. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. தேவர்கள் சூண்டிட திக்கெட்டும் கேட்குது வேத கோஷம். முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திக்கெட்டும் கேட்குது வேத கோஷம். நாபி கமலத்தில் நான் முகம் வீற்றிட நாரதன் வீணையில் தேவகானம். நாடகத்தை நடத்துகின்ற நாயகன் முத்துக்குறி நாடகத்தை ரசித்து வருகின்ற ரங்கராஜன் தன் நடையழகை காட்டுகின்றான், நம் மன எழில் கூட்டுகின்றான். இன்றைய தினம் இரண்டாம் பிரகாரத்திலே ரங்கராஜன் பக்தர்களுக்கு ஒய்யார நடை நடந்து காட்டுகின்றான். உரை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா. எம்பெருமானை அனுபவித்தல் பல வகைப்பட்டிருக்கும். அவனுடைய திருநாமங்களை சொல்லி அனுபவித்தல் ஒரு வகை. அவன் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசங்களின் வளங்களை பேசி மகிழ்வது மறுவகை. பெருமானின் அடியார்களின் பெருமையை புகழ்ந்து அனுபவிப்பது என்றொரு வகை. இப்படி பலவிதமான அனுபவங்களில் ஆழ்வார்கள் காட்டிய புதுவகை தாமான தன்மையை விட்டுவிட்டு பிராட்டியின் தன்மையை ஏற்றிக்கொண்டு பேசி அனுபவித்தல். இப்படி ஆழ்வார் நாயகி பாவம் காட்டி பாடுவதில் மூன்று வகை உண்டு. தாய் சொல்வது போல் சொல்வது தாய் பாசுரம், தோழி சொல்வது போல் சொல்வது தோழி பாசுரம், தலைவி சொல்வது போல் சொல்வது தலைமகள் பாசுரம். இன்றைய தினம் பகல் பத்தின் ஒன்பதாம் திருநாளில் அரையர்கள் முத்துக்குறி வைபவத்தில் திருமங்கை ஆழ்வாரின் திருநெடுத்தாண்டகத்தில் பதினோராம் பாசுரம் பட்டுடுக்கு மயத்திறங்கும் பாவை பேனால் என்ற பாசுரத்தை நாடகமாக நடித்தனர்.
பரகால நாயகியாக துடித்துக் கொண்டிருக்கிறார். அதனை போக்க ஆழ்வாரின் தாயார் கட்டுவிச்சி என்கின்ற குறி சொல்லும் குரத்தியை அழைத்து குறி கேட்கிறாள். பரகால நாயகியின் தாயார், என் மகள் ஏன் இப்படி துடித்துக் கொண்டிருக்கிறாள் என கட்டுவிச்சியிடம் கேட்க, குறி சொல்பவள் முத்துக்களை பரப்பி நாயகியாக தவிர்க்கின்ற ஆழ்வாரை திருவரங்க பெருமானிடம் கொண்டு சேர்ப்பதுதான் இந்த துடிப்புக்கு ஒரே மருந்து என்று முத்துக்களை பார்த்து குறி சொல்லுவார். இதைத்தான் முத்துக்குறி என்று சொல்வார்கள். அரையர் ஆழ்வாரின் தாயாராகவும் குறி சொல்லும் கட்டுவிச்சியாகவும் தன் குரலை மாற்றி பேசி நடித்து நம்பெருமாள் முன்னம் விண்ணப்பம் செய்வார். கடைசியாக அரையர் சுவாமிகள் பரகால நாயகியாய் நிற்கின்ற திருமங்கை ஆழ்வாரை நம்பெருமாள் முன் நிறுத்துவதாக முத்துக்குறி வைபவம் முடிவுறும். இந்த வைபவம் மூலம் திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடம் சரணாகதி அடைந்ததாக சொல்லும் ஒரு கூற்றும் உண்டு. நாம் திருவரங்கத்தை சுற்றி இருக்கின்ற தீர்த்தங்களை பற்றி பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே கிழக்கு திக்கில் உள்ள பில்வ தீர்த்தம் மற்றும் தென்கிழக்கு திக்கில் உள்ள ஜம்பு தீர்த்தம் பற்றி பார்த்தோம். அடுத்து தெற்கு திக்கில் உள்ள அஸ்வத்த தீர்த்தம் அல்லது அஸ்வதீர்த்தம் பற்றி பார்ப்போம். தற்பொழுது இருக்கும் இடம் பங்கஜம் மருத்துவமனை அருகே ஸ்ரீரங்கம் காந்தி ரோட்டில் வித்யா மெடிக்கல் சென்டர் எதிரே இருக்கின்ற குளம்தான் இந்த அஸ்வத்த தீர்த்தம். பங்குனி மாதம் 8 திருநாளில் இந்த தீர்த்தத்தில் பெருமாளுக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். இந்த அஸ்வத்த தீர்த்தத்தில் தீர்த்தவாடினால் வெபிசார தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்திரன் அகல்யையிடம் தவறு செய்து விட்டான். அகல்யைக்கு ராமனின் பாதம் பட்டு சாப விமோச்சனம் பெற்றாள். ஆனால் இந்திரனுக்கு எப்படி சாபம் நீங்கியது? இந்திரன் திருவரங்கத்தில் இருக்கும் இந்த அஸ்வத்த தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்து தான் செய்த தகாத செய்கையின் விளைவினால் ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொண்டான். இந்த தீர்த்தத்தில் இருக்கும் பெருமாளின் திருநாமம் அனந்தன் என்பதாகும். இங்கு தீர்த்தத்தின் மரம் அஸ்வத்த மரம். பெருமாள் எழுந்தருளி ஸ்ரீசடாரி தீர்த்தவாரி கண்டு பின்பு கோஷ்டி நடந்து வருகிறது இன்றைய நிலையிலும். ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனி கோவிந்தா. சன்னதி வாயிலுக்கு அருகில் எழுந்தருளியிருக்கும் அரங்கப்பெருமான் அடியார்களின் நெஞ்சமர்ந்து ஈரேழு புவனங்களையும் ஆட்டிவிக்கும் பெருமான் தன் குடையாட பரிவாரம் ஆட அழகான ஆட்டம் ஆடி படியேற்றம் காணுகின்றான். கோகுல கண்ணனும் நீதானே,
ஜானகி ராமனும் நீதானே வாமன அவதாரம் எடுத்தவனே வாமன அவதாரம் எடுத்தவனே இங்கு வானோங்கும் பெருமாளே வேங்கடனே கோகுல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே కమలాయతలోచన లోకపతే విజయీ భవ వెంకట శైలపతే பிரகலாதன் குரல் கேட்டு சிலிர்க்கின்ற நரசிம்மம் மனம் கணிந்து மலை மேலே நிற்கின்றதோ அமுதுக்கு பார்க்கடலை மலை கொண்டு கடைந்தாட அதை தாங்கும் கூர்மத்தை மலை தாங்குதோ மாமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா மாமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா தலைமடித்து வரவினை அடித்து ஒரு வரமக்கு தருவாய் நிலையன பொருளும் அலையன புகழும் தந்து காத்து அருள்வாய் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோகுல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே மலையும் மாட கடலும் மாட புவனம் மாட படியேற்ற நடனம் காட்டிய அழகனுக்கு கண்ணேறு பட்டிருக்கும் என்று கைகளால் திருஷ்டி சுற்றி தீபம் சுற்றி காட்டி கண் திருஷ்டி கழிக்க திருமந்தி காப்பு வைபவம் செய்கின்றனர் பட்டர் பெருமக்கள். நாமம் சிவலோகம் வைகுண்டம் இவையெல்லாம் மலை மீது ஒன்றானதே திருமந்தி காப்பு வைபவம் முடிந்து அரங்கன் சர்பகதியிலே தன் கர்ப்பகிரகம் எழுந்தருளும் வேளையில் இன்றைய தினம் பெரிய திருமொழியிலிருந்து அரியர்கள் சேவித்த பெற்ற மாளிகை பேரில் பாசுரத்தை சேவித்துக் கொண்டே விடைபெறுவோம். பெற்ற மாளிகை பேரில் மணாலனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறமிவை சொல்லிய தொண்டர்கட்கு அற்றமில்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம். குல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே.